டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானும் பிரஸ் பண்ணிக்குங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமலில் இருக்கும் அண்ட் இதோட அஃபீஷியல் ஜியோ அதாச்சும் கவர்மெண்ட் ஆடர் பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமலில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு முக்கிய முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் பற்றின ஒரு அப்டேட் குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன் பற்றின ஒரு அப்டேட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அதாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து வேகன்சிஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஓரலாக வந்து சொல்லிட்டுருக்காங்க எதுனாலனா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷம் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரை பற்றி அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்லேயும் டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து கரண்ட்டாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ வில்லிங் இருக்குது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரிய வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட்க்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து வில்லிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லைக் வந்து விஏஓ கேட்டகிரி ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கான வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் ஆயிரும் ஸோ மேக்ஸிம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ஆகும் நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா லைக் இயர் வைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் ஆர்டருமே வந்து நம்ம க்ளியராக வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் வந்து இனிமே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்காக வந்து சம் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க அதில் பாஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து போக முடியும் ஸோ இது ஏன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி எக்ஸாம்லாம் வந்து வட மாநிலத்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ தமிழ் தெரியாத தெரியாதவங்க கூட வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்றதுனால் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து செலக்ட் ஆகுறவங்க வந்து தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆக முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வட மாநிலத்தவங்க வந்து த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போஸ்டிங் வாங்க முடியாது ஸோ தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து அது கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாக்குமே வந்து பொருந்தும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி டிஆர்பி டிஎன் யூஎஸ்ஆர்பின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு என்ன சிலபஸ் ப்ரோ ஸோ குரூப் டூஏக்கு என்ன சிலபஸ் ப்ரோ ஸோ அதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுமா என்ன எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல அதோட டீட்டெயில் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளியராக வந்து இப்போ அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த அப்டேட்லாம் கொடுத்த கொடுக்காமல் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு ரிலீஸ் ஆகணும் இந்த தமிழ் வந்து கட்டாயமாக்கப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சைட்லேருந்து பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து விடாமலே இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அதிக அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் டூ டூயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் பில்லியம்ஸ் அண்ட் மெயின்ஸுன்னு சொல்லிவிட்டு ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி இருக்கிறதான் அதாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் வந்து சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதே சிலபஸ் தான் எந்த சேஞ்சஸுமே கிடையாது நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு படிச்சுட்டே இருக்கலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது பட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ பிலிம்ஸ்க்குமே தமிழ் இருக்குது மெயின்ஸுக்குமே வந்து தமிழ் தமிழ் இருக்குது ரெண்டுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கிங்க அண்ட் அதே மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு முக்கிய அறிவிப்பு அதாச்சும் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்தோ ஒரு சின்னதாக ஒரு ஜியோ வந்தாலோ ஒரு ப்ரெசிலீஸ் வந்தாலோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருவோம் ஸோ அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ இந்த அப்டேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை வந்து தூக்கிட்டாங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கிடையாது ஸோ இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கூட வந்து தமிழில் தான் வந்து எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னா தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ குரூப் போகிற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆ பகுதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா பகுதி ஆ பகுதி ஆவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் பகுதி ஆல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இருக்கும் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு திறனறிவு மணக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நூறு மா நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஆ இருக்குது பார்த்திங்களா தமிழ் தாள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறணும் ஸோ நீங்கள் அந்த பகுதியால் இருக்கக்கூடிய தமிழ் தாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆவணால் இருக்கக்கூடிய தேர்வுத்தாள் ஸோ இதர தாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடே வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பகுதி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் மார்க் வந்து எடுத்தே ஆகணும் ஓகேங்களா ஸோ எடுத்தால் தான் வந்து அடுத்த பேப்பரே வந்து அவங்க திருத்துவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க க்ளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வழி கட்டாயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் தமிழ்நாடு வனத்துறையாக இருக்கட்டும் தமிழ்நாடு சீருடை பணியாளராக இருக்கட்டும் தென் எம்ஆர்பியாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆனுவல் பேனரே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து உண்மையும் கூட ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பேனர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனே வந்து நியூஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சைட்லேருந்து ஆனுவல் பேனர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக வந்து பார்த்திங்கனா குரூப் டூ தான் வரப்போகுது ஸோ குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் அக்டோபர்ல ரிலீஸ் ரிலீஸ் பண்ண சிலபஸ் தான் ஓகேங்களா அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது பிலிம்ஸுக்கு அந்த சிலபஸ் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த சிலபஸே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இதை தவிர்த்து அஃபீஸில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா கூட நம்ம சைட்லேருந்து அப்டேட் பண்ணிருவோம் அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து மஸ்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிக்கு இப்போ கரண்ட்டாக வந்து யார் யாரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ மஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ